தற்போது வந்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு யூனிட் ஆற்று மணலின் விலை ரூபாய் 1000 நிர்ணயம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. மேலும் ஆற்று மணலுக்கு அடிப்படை விலை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து குவாரிகளுக்கு டெண்டர் விடப்பட்டு மணல் அதிக விலைக்கு விற்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு புதிய நடவடிக்கை ஒன்று எடுத்துள்ளது. ஆற்றுப்படுகையிலிருந்து மணலை எடுத்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. அண்மைச் செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு யூனிட் ஆற்று மணலின் விலை ரூபாய் 1000 நிர்ணயம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஆற்று மணலுக்கு அடிப்படை விலை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை ஒன்று வெளியிட்டுள்ளது. மேலும் குவாரிகளுக்கு டெண்டர் விடப்பட்டு மணல் அதிக விலைக்கு விற்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு புதிய நடவடிக்கை ஒன்று எடுத்துள்ளது. ஆற்றுப்படுகையிலிருந்து மணலை எடுத்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் ஆற்று மணல் விற்பனை 24 மணி நேரமும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் நேரடியாக கண்காணிக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வீடு கட்டுபவர்களுக்கு மணல் விற்பனை செய்ய தமிழ்நாடு அரசின் புதிய விதிமுறைகள் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு யூனிட் ஆற்று மணலின் விலை ரூபாய் 1000 நிர்ணயம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஆற்று மணலுக்கு அடிப்படை விலையை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை ஒன்று வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் ராஜேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், இது குறித்த விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது ஒரு யூனிட் ஆற்று மணலினுடைய விலையானது 1000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டு தமிழக அரசு அந்த அரசாணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய பொதுமக்கள் வீடு கட்டுவதில் இன்றியமையாத பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஆற்று மணலுக்கு அடிப்படை விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. தற்போதைய சூழ்நிலையில் ஆற்று மணல் என்பது அதிகபட்சமாக 20,000 ரூபாய் வரை கூட ஒரு யூனிட் மணல் கள்ள சந்தையில விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த ஆற்று மணல் என்பது டெண்டர் விடப்பட்டு அந்த குவாரிகள் மூலமாக விடப்பட்டாலுமே கூட அரசு நிர்ணயிக்கக்கூடிய விலை என்பது ஒரு விலையாக இருந்தாலும் வெளி சந்தைகளில் அதே போல புரோக்கர்கள் மூலமாக தனியார் நிறுவனங்கள் மூலமாக விற்கக்கூடிய அந்த நிலைகள் என்பது இருந்து வருகிறது. அந்த மணலும் கூட தட்டுப்பாடு இருக்கக்கூடிய காரணத்தால் தான் அதிகமாக எம்சாண்ட் கொண்டு வரப்பட்டு அந்த மணல் மூலமாக தற்போது கட்டிட பணிகள் நடைபெற்று வருகிறது. எனவே தமிழக அரசு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய விதமாக இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே இந்த திட்டம் அமையும் என்று தெரிவித்திருக்கின்றது. அந்த நேற்றைய தினம் கூட குவாரிகளுக்கு டெண்டர் விடப்பட்டிருந்ததால் மணல் அதிக விலைக்கு அந்த விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் ஆற்றுப்படுகையிலிருந்து மணலை எடுத்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாகவும் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. தமிழக அரசினுடைய வருமானத்தை பெருக்கக்கூடிய வகையிலும் அதே நேரத்தில் மக்களுக்கு பயனுள்ள வகையிலும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆற்று படுக்கைகளிலிருந்து மணலை குறிப்பிட்ட அளவு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அளவு நிர்ணயம் செய்து அந்த அளவிற்கு மட்டும் எடுத்து அதனை தமிழக அரசு புதிய வழிமுறைகளை பின்பற்றி விற்பனை செய்ய தற்போது முடிவு செய்திருக்கின்றது. அதன்படி ஒரு யூனிட் ஆற்று மணலுக்கு விலை 1000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த மணலை எடுப்பது தொடர்பான அந்த புதிய அறிவிப்புகள் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்தது. தற்போது அதற்கான விலை நிர்ணயமும் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று அந்த மணலை எவ்வாறு எடுக்க வேண்டும், அவற்றை எப்படி விற்பனை செய்ய வேண்டும், அந்த லாரிகளுக்கு குவாரிகளுக்கு டெண்டர் எடுப்பதற்கான வழிமுறை, அதே போல அவர்கள் எந்த நேரத்தில் சென்று மணலை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட அந்த வழிமுறை எல்லாம் ஏற்கனவே தமிழக அரசால் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த மணலுக்கான விலை என்பது 1000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பது. இதன் மூலமாக அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக அடித்தட்டு மக்கள் அதிக அளவிலே பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. என்னென்று சொன்னால் அந்த ஒரு வீடு கட்ட வேண்டுமானால் அதிகமான ஒரு பணம் தேவைக்கு இருக்கக்கூடிய முக்கிய காரணமாக இந்த மணல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே அந்த மணலை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், மணல் விற்பனை அந்த விலையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்றது. அதன்படி தமிழக அரசு ஒரு யூனிட் ஆற்று மணலின் விலை
ஆயிரம் ரூபாயாக நிர்ணயம் செய்து அந்த புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதே போல ஆற்று மணல் என்பதை பிறர் யாரும் கொள்ளையடித்து சென்றுவிடக்கூடாத வகையிலும், அதே போல கள்ள சந்தையில் அதிகமாக நிர்ணயிக்கப்பட்ட அளவை தாண்டி கூடுதல் அளவாக அந்த மணல் திருடப்படக்கூடாது என்பதை கண்காணிக்கவும் சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாகும். குறிப்பாக அவற்றை 24 மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய வகையிலே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு நேரடியாக கண்காணிக்கப்படும் எனவும் தமிழக அரசு சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலே தான் அந்த ஆற்று மணலானது எடுக்கப்படும். நிர்ணயிக்கப்பட்ட அளவை தாண்டி மணல் எடுப்பதற்கான வாய்ப்புகள் முற்றிலுமாக தடுக்கப்படும் எனவும் இந்த தமிழக அரசாங்கினுடைய அரசாணையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணல் வேண்டும் என்பவர்கள் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்ற நேற்று அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இது குறித்த தகவல்களை பதிவு செய்யுங்க ராஜேஷ். அதாவது மணல் பொறுத்தவரையிலே அந்த மணல் ஆற்று மணல் தேவைப்படுபவர்கள் வீடுகள் கட்டுவதற்கோ அந்த கட்டிடங்கள் கட்டுவதற்கோ தேவைப்படக்கூடியவர்கள் இணையதளங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு நேற்றைய தினம் அதற்கான வழிமுறைகளை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையிலே அந்த குவாரிகளுக்கான டெண்டர் விடப்படும் மணல் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையிலே அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே மணல் அந்த விற்பனை சம்பந்தமான தொடர்பான விளக்கத்தை தமிழக அரசு வெளியிட்டிருக்கின்றது. ஆற்று மணல் விற்பனை என்பது 24 மணி நேரமும் சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்படும் எனவும், வீடு கட்டுபவர்களுக்கு மணல் விற்பனை செய்ய தமிழக அரசினுடைய இந்த புதிய வழிமுறைகள் வகுக்கப்பட்டு அதன் மூலமாக மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே இதனை அறிவித்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.